Welcome back to my channel. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நோ வியூஸ் சேனல். நான் உங்க ரூபி. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா நாலு ஜெனரல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து போட்டோ பத்தி. ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃப் எப்ப எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1816 எடுத்திருக்காங்க. சோ எடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோசப் நிக்கோபர் அப்படின்றவர் தான் எடுத்திருக்காரு. அவர் ஒரு பிரெஞ்ச் பர்சன். சோ அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போட்டோ எடுத்திருக்காரு. அது தவிர்த்து ஒரு கேமராவா டெவலப் பண்ணி, அதுக்கு பேர் வந்து டுக்கெரோ டைப் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி ஒரு கேமரா மாதிரி ஒன்று டெவலப் பண்ணி, அந்த முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிற பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்கு மேல ஒரு ஷால் மாதிரி போட்டிருப்பாங்க, நம்ம உள்ள போய் பார்த்து அந்த கேமரா வந்து போட்டோ எடுக்கிற மாதிரி, இந்த பழைய படத்துல எல்லாம் கூட வந்திருக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரி கேமரா டெவலப் பண்ணது எப்பன்னு பாத்தீங்கன்னா வந்து 1837. அதுக்கப்புறம் அதை வந்து பிரெஞ்சு கவர்மெண்ட் வந்து பேட்டன்ட் எடுத்து, சோ அப்பதான் எல்லாருக்கும் யூஸ் பண்ண நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பேட்டன்ட் எடுத்து, அதுக்கப்புறம் வந்து போட்டோ வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க. அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா கலர். கலர் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்த கலர் வந்து கிரீன், ரெட், ப்ளூ, இந்த மூணு கலரை மிக்ஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃப் வந்துச்சு, கலர் போட்டோகிராஃப். அது வந்து எப்பன்னு பாத்தீங்கன்னா 1861. அதுக்கப்புறம் இப்போ நம்ம மாடர்ன் டேஸ்ல இருக்கிற கலர் போட்டோகிராஃப்ஸ் வந்தது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1957 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கிடையில நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் செல்பி நம்ம இப்பதான் எடுக்கிறோம்னு, கிடையாது. செல்பி ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1839 அமெரிக்கன் ஒருத்தர் ராபர்ட் கார்லினஸ் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செல்ஃபி எடுத்திருக்காரு. நம்ம அதுக்கப்புறம் இப்பதான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த போட்டோகிராஃபி அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் நிறைய வந்து ஆன்லைன் கான்டெஸ்ட் எல்லாம் நடக்குது. உங்களுக்கே நிறைய மெசேஜஸ் வந்திருக்கும், இந்த போட்டோக்கு ஓட் பண்ணுங்க, என்னோட டாட்டர் பண்றா, என்னோட சிஸ்டர் பண்றா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்திருக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரி ஆன்லைன் கேம்பெயின்ஸ் நிறைய நடத்துறாங்க டு என்கரேஜ் த போட்டோகிராஃபர்ஸ். ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கனால. சோ அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 2010 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போதே 270% வந்து அதை என்ரோல் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் 100 countriesல இருந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செகண்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஹியூமானிட்டி, அதாவது மனித நேயம் அப்படின்றது வந்து சில இடங்கள்ல ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல வந்து மக்கள் காட்டிட்டு இருக்காங்க. லைக் கேரளா ஃபிளட் ஆகட்டும், சென்னை ஃபிளட் ஆகட்டும், அந்த டைம்ல எல்லாம் வந்து நிறைய பேர் மனிதாபிமானத்தோட ஹெல்ப் பண்ணாங்க, இன்னும் மனிதாபிமானம் சாகல அப்படின்ற மாதிரி நம்ம பேசுறோம் இல்லையா. சோ அதுக்கு எடுத்துக்காட்டா வந்து ஹிஸ்டரியில இருந்து ஒருத்தரை சொல்றாங்க. அவர் பேர் பாத்தீங்கன்னா செர்கியோ வேரியா டிமெல்லோ அப்படின்னு சொல்றாங்க. சோ அவர் வந்து யாருன்னா ஒரு பிரேசில சேர்ந்த பர்சன். இவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 doctorate முடிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தாரு. ஆனாலுமே வந்து அவரோட வாழ்க்கையே வந்து மக்களுக்காக தியாகம் பண்ற, மக்களோட அவங்களோட ரெஸ்பெக்ட், அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்களோட ரெக்குயர்மெண்ட் அதுக்கேத்ததுக்காகவே வந்து அர்ப்பணிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அவங்க பொசிஷன், அவர் வகித்த பதவிகள்லாம் பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ஆஃப் ரெஃப்யூஜி, ரெஃப்யூஜினா வந்து அகதிகள்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸோட ஜெனரலா இருந்திருக்காரு, தென் யுனைடெட் அசம்பிளி ஸ்பெஷல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபார் ஈராக் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் யுனைடெட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இன் ஈஸ்ட் டைம், நிறைய எல்லாமே யுனைடெட் நேஷன் சம்பந்தப்பட்ட ஹை போஸ்ட்ல எல்லாம் அவர் இருந்திருக்காரு. சோ இந்த மாதிரி போஸ்ட்ல இருந்ததே அவருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஈஸ்ட் தைமூர் அப்படின்றது ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி. சோ அங்க இருக்கிற மக்கள் வந்து எனக்கு தனி நாடு வேணும்னு கேட்டு போராடும் போது இவர் அதுக்கு சப்போர்ட் பண்ணாருன்றதுக்காக ஈராக்ல இருக்கிறவங்க இவங்க மேல கோமா இருந்தாரு கோமா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா இவர் ஒரு தடவை வந்து ட்ரிப் போயிருக்காரு, அதாவது அபிஷியலா தான். சோ ஈராக் போயிருக்கும் போது அங்க ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்கும் போது பாம்பு பிளாஸ்ட் ஒண்ணு நடந்துருச்சு. இவரை கொல்றதுக்காக பாம்பு வச்சதுல இவரும் இவர் கூட சேர்ந்த அபிஷியல்ஸ் அப்புறம் செக்ரட்டரிஸ் அந்த மாதிரி 21 பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அது பொறுப்பேத்துக்கிட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா அல்கொய்தா பொறுப்பேத்துக்கிட்டாங்க. அபு அஸ்பல் அப்படின்றவர் தான் வந்து இதை நடத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இவர் இறந்தது பாத்தீங்கன்னா 2003 வந்து இறந்திருக்காரு. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து கொசுக்கள், மஸ்கிட்டோஸ் பத்தி. சோ ஏன் மஸ்கிட்டோஸ் பத்தி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ரிசர்ச்சர்ஸ், நிறைய ஹெல்த் அபிஷியல்ஸ் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இருக்கிறதுலயே டேஞ்சரஸ் அனிமல் அப்படின்றது வந்து மஸ்கிட்டோஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து இப்ப நம்ம போயிட்டு வேற எந்த ஒரு அனிமல்க்கோ எந்த ஒரு விலங்குகளுக்கோ எக்ஸ்போஸ் ஆக போறது இல்ல, நம்ம வைல்ட் லைஃப்க்கு போக போறது இல்ல, காட்டு பக்கம் போக போறது இல்ல, பட் நாட்டிலேயே நம்மளுக்கு நிறைய தீங்குகள் விளைவிக்க கூடிய குட்டி குட்டி மிருகங்கள்ல நாட்டுல என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து கொசுதான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. சோ ஏன் அப்படின்னா இதுல இருந்தே பாத்தீங்கன்னா மலேரியா, டெங்கு, எல்லோ ஃபீவர், அப்புறம் வந்து ஜிக்கா, தென் சிக்கன் குனியா, இந்த மாதிரி இன்னும் நிறைய வந்து ஃபீவர் வந்து இதனாலேயே வருது அப்படின்னு சொல்றாங்க. சோ கொசுக்கள்ன்றது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, ரொம்ப ஆபத்தான ஒரு சின்ன பூச்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் கொசுக்கள்ல வந்து ஃபீமேல், அதாவது பெண் கொசு தான் வந்து வியாதிகள் பரப்பும், அதுதான் வந்து ரத்தத்தை குடிக்கும், ஆண் கொசுக்கள் வந்து கடிக்கிறது இல்லை அப்படின்னு. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பெண் கொசுக்களுமே அதோட சாப்பாட்டுக்காக ரத்தத்தை குடிக்கிறது இல்லை அப்படின்றதுதான் உண்மை. சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா பிளான்ஸ்ல தாவரங்கள்ல இருந்து தான் அதோட உணவு எடுத்துக்குதுன்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் ரத்தத்தை குடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா
கொசுக்கள் வந்து அதுங்களோட இனப்பெருக்கத்தப்போ அதுங்க வந்து ஒரு முட்டை போட போகுது அப்படின்ற டைம்ல தான் வந்து ரத்தத்தை குடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நியூட்ரிஷன் தேவை, தனக்குள்ள இன்னொரு ஒரு உயிர் வளர்றதுக்கான நியூட்ரிஷன் தேவை, ஒரு சத்து தேவை அப்படிங்கும் போது அது குடிக்கிறதே தவிர அது சாப்பாட்டுக்காக ரத்தத்தை குடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொசுக்கள்னால வியாதிகள் பரவும் அப்படின்றது, மலேரியா முக்கியமா வரும் அப்படின்றது கண்டுபிடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா சர் ரொனால்டு பாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து ஒரு டாக்டர், பிரிட்டிஷ் டாக்டர். சோ இவர் தான் வந்து கொசுட்டிருந்து மலேரியா அப்படின்ற ஒரு வியாதி மக்களுக்கு பரவுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. சோ 1897 வந்து அதுக்கான வேக்சினேஷனும் தயாரிக்கப்பட்டது மஸ்கிட்டோட மலேரியாக்கு எதிராக. நம்ம லாஸ்டா பார்க்க போற இன்ஃபர்மேஷன் மெட்ராஸை பத்தினது. சோ ஃபர்ஸ்ட் வந்து மெட்ராஸ் வந்து மதராசப்பட்டினமா இருந்தது. அதை யார் வச்சிருந்தான்னு பாத்தீங்கன்னா வந்து தர்மலா வெங்கடாத்ரி நாயக் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து விஜயம் நகர் எம்பையர்ல வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. மதராசப்பட்டினம்ன்றது மெட்ராஸ் அப்படின்றத தாண்டி சுத்தி இருக்கிற ஏரியா, ஒரு பர்டிகுலர் ஏரியா இல்ல. ஏன்னா அந்த காலத்துல வந்து சேரநாடு சோழ நாடு அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர தனித்தனியா வந்து டிஸ்ட்ரிக் பேர் கிடையாது இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்ககிட்ட இருந்த விஜயநகர் எம்பையர்ட இருந்து வந்து பிரிட்டிஷ் வந்து அதை வாங்குறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறாங்க. அதாவது மெட்ராஸ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சாங்கன்னு கிடையாது, ஒருத்தர் கையில இருந்து வாங்கி அதுக்கு மெட்ராஸ்னு பேர் வச்சு அது எல்லை இவ்வளவுதான் அப்படின்னு வச்சதெல்லாம் வந்து பிரிட்டிஷ்ன்றனால அதுதான் அப்படி சொல்றாங்க. சோ அந்த மாதிரி வாங்கினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அவர் பேர் வந்துட்டு ஆண்ட்ரூ கோகன் அப்படின்னு சொல்றாரு. சோ அவர் தான் வாங்கியிருக்காரு. சோ வாங்கி சைன் பண்ணதான் வந்து 22nd August. பட் ஆனா இதுல ஒரு கான்ட்ரவர்சியும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் சைன் போட்டது எப்படின்னு பாத்தீங்கன்னா 22nd July அப்படின்னு இருக்கு. சோ அதனால இப்ப வரைக்கும் இது கன்ஃபியூஷன் இருக்கு, இது 22nd August 22nd July அப்படின்ற கன்ஃபியூஷன் இப்ப வரைக்கும் இருக்கு. பட் எனிஹோ மெட்ராஸ் கண்டுபிடிச்சாங்கன்றத விட இவங்ககிட்ட இருந்து இவங்க வாங்கி அதுக்கு ஒரு நேம் வச்சு ஸ்பிரிட் பண்ணதுதான் வந்து மெட்ராஸ் டே. சோ இந்த எம்பையர்ட்ட இருந்து அவங்க எப்ப அதை வாங்கினாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 1639 வாங்கியிருக்காங்க. உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம். அன்டில் தென் டேக் கேர், பை.